வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனங்களுக்கான ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஃபர்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்டு. ஜேகே டயர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கஸ்டமர்களுக்காக வந்து கொடுக்குறாங்க. இந்தியா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து அவங்களுடைய எல்லா டயர்ஸும் டூ வீலரில் ஆரம்பித்து கனரக வாகனம் வரைக்கும் எல்லா டயர்ஸையும் வந்து ஆன்லைனில் வந்து வாங்குவதற்கான வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஷோரூம் போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கிட்டு நார்மலாக வந்து அமேசான பொருட்களை வந்து ஆர்டர் பண்ண மாதிரி டயரையும் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டிலே வந்து டெலிவரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதிய விஷயத்தை வந்து கஸ்டமர்ஸ்க்காக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டில் எல்லாருமே ரொம்ப அவலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பைக் தான் வந்து மீட்டியார் 350. ஜே பிளாட்ஃபார்மில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு பைக்கு. அதேமாதிரி வந்து மூணு வேரியண்ட்டில் வருது, ஃபயர் பாலு, ஸ்டெல்லரு மற்றும் சூப்பர் நோவா. இந்த பைக் பற்றின ஒரு சில அப்டேட்ஸ்லாம் ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. ஜே பிளாட்ஃபார்மு புதிய இன்ஜினு, பழைய இன்ஜினோட புதிய இன்ஜின் கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுக்குது. 20.48 PS பவரையும் 27 Nm டார்க்கையும் கொடுக்குது. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்குடைய லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் வராது, அக்டோபர் முதல் வாரத்தில் தான் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் சொன்னாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்போன் வந்து ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபருக்குள்ள வந்து போகும்போது டிவிஎஸ் நிறுவனம் வந்து ஆஃபராக கொடுக்காம கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்ல வந்து நல்லா விற்பனையாற்ற ஒரு பைக் தான் வந்து ரேடியானு. சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பேஜ் கலரில் வரும், இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலரில், பார்ப்பதற்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கு, லோ சிசி பைக்கு. இப்போ இந்த ரேடியனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து கஸ்டமர்ஸ்க்காக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீகல் ப்ளூ மற்றும் குரோம் பர்பிள் அப்படிங்கிற ரெண்டு புதிய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரேடியன் வாங்க போனீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் வந்து முதல் ஆளாக வந்து அதிரடியான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கேஷ்பேக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபினான்ஸ் ஸ்கீமு, இன்னொன்று வந்து ரெடியூஸ்டு இஎம்ஐ அப்படின்னு மூணு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எல்லா பைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹோண்டா ஆக்டிவா 60, ஹோண்டா கிராசியா 125 cc, ஷைனு மற்றும் சிடி 110 cc, இந்த நாலு பைக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. முதல் ஆஃபர் என்ன அப்படின்னா கேஷ்பேக் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கு அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும் நீங்கள், அப்படி இல்லைன்னா வந்து ஃபெட்ரல் பேங்க்குடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இஎம்ஐ ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து டவுன் பேமெண்ட்டே நீங்கள் வந்து கட்ட வேணாம், டவுன் பேமெண்ட் கட்டாமல் எல்லாமே வந்து ஃபினான்ஸில் போடுற மாதிரி ஒரு வசதி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 மாதத்துக்கு வந்து பாதி இஎம்ஐ கட்டினா போதும். உதாரணத்துக்கு ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு 5000 ரூபாய் வந்து இஎம்ஐ வருது அப்படின்னா முதல் 3 மாதம் வந்து 2500 ரூபாய் கட்டினா வந்து போதும். இந்த மூணு அட்ராக்டிவான ஆஃபர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்காக வந்து ஹோண்டா நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. ஹோண்டா பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.